நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீக்ரெட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர. எங்கும் நிறைந்திடும் அருள் மயமே, எங்கும் நிறைந்திடும் அருள் மயமே, இயேசுவின் இருதயமே. திரு இருதய ஆண்டவரின் அன்பர்களே, நமது திரு இருதய ஆண்டவர் யூடியூப் சேனலின் வழியாக நாளும் ஒரு மன்றாட்டு மாலையை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையில் நாம் இன்று தியானிக்கவிருக்கும் மைய பொருளானது உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே. இன்றைய மன்றாட்டு மாலையில் நாம் முக்கியமாக தியானிக்க இருக்கின்ற வார்த்தை இறப்பு. மனித அறிவுக்கு எட்டாததும் மனிதர்களால் அதிகமாக புரிந்து கொள்ள முடியாததுமான தலைப்பு இந்த இறப்பு. இந்த இறப்பை நாம் பல கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கலாம். ஆன்மீக கண்ணோட்டத்தில், அல்லது அறிவியல் கண்ணோட்டத்தில், உடல் ரீதியான கண்ணோட்டத்தில், அல்லது மானுட அறிவியலின் கண்ணோட்டத்தில் நாம் இந்த இறப்பை பற்றி பார்க்கலாம். இன்று முக்கியமாக ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டோர் இறப்பர் என்ற தலைப்பில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வது என்றால் நாம் நமது பாவங்களில் ஆண்டவருடன் இறக்கின்றோம். நம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார், உயிர் பெற்றார், உயிர் தெழுந்தார். நாமும் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடன் இணைந்து சிலுவையில் அறையப்பட்டு நாமும் நம்முடைய பாவங்களில் இறப்போமானால் நாமும் அவருடன் உயிரோடு எழுப்பப்படுவோம். இதையேத்தான் திருத்தூதர் பவுலும் ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் அதிகாரம் 6 இறைவசனம் 8 இவ்வாறு கூறுகின்றார். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. எனவே நாம் கிறிஸ்துவில் இறக்க வேண்டும். கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மூலம் நம்மை மீட்டார். எனவே நம் பாவங்களை அந்த சிலுவை மரணத்தில் நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறையும் பொழுது நாமும் அவருடன் இறப்போம், அவருடன் உயிர் வாழ்வோம். இரண்டாவது முக்கியமான கருத்து, திரு அவை இறப்பை பற்றி என்ன கூறுகிறது என்று நாம் பார்க்கும்பொழுது, கத்தோலிக்க திரு அவை துன்பத்தையும் இறப்பையும் இறைவன் படைக்கவில்லை என்று கூறுகின்றது. நாம் அனைவரும் தொடக்க நூலில் நாம் வாசிப்பது உண்டு, இறைவன் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கின்றார். வாழ்வை படைக்கின்ற கடவுள் இறப்பை படைப்பது கிடையாது, துன்பத்தை படைப்பது கிடையாது. அப்போ துன்பமும் இறப்பும் எவ்வாறு வருகிறது என்று பார்க்கும்பொழுது, மனிதனின் கீழ்ப்படியாமையால் பாவம் உலகிற்கு வருகின்றது, அந்த பாவத்தின் விளைவாக இறப்பு வருகின்றது. எனவே ஆன்மீக ரீதியில் நாம் இந்த இறப்பை பார்க்கும்பொழுது, எங்கு வாழ்வில்லையோ, எங்கு வாழ்வு மறுக்கப்படுகின்றதோ, எங்கு ஒரு தேக்க நிலை இருக்கின்றதோ அதை நாம் இறப்பு என்று கூறுகின்றோம். இதையேத்தான் நம் இறந்தோருக்கான திருப்பலியில் இறந்தோருக்கான தொடக்க உரையை நாம் வாசிக்கும்பொழுது இவ்வாறு வாசிக்கின்றோம். நம்பிக்கையாளர்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்வு என்றும் அழிக்கப்படுவதில்லை. இறைவன் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றார். இந்த வாழ்வை யாரும் அழிப்பது கிடையாது. ஆனால் நாம் இறக்கும் பொழுது அப்பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் கேட்கலாம், வாழ்வு அழிக்கப்படுறதில்லைன்னா அப்போ நான் பிறகு நான் வாழறதில்லையே அப்படின்னு நாம் கேட்பது உண்டு. ஆனால் உண்மை அது கிடையாது. இறந்தாலும் நாம் வாழ்கின்றோம். கிறிஸ்துவ விசுவாசம் இதுதான். ஒரு கிறிஸ்துவர் இறக்கின்றார் என்றால் அவர் உலகில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் முடிகின்றதே தவிர அவருடைய வாழ்க்கையே முடிந்து விடுவதில்லை. இந்த உலகில் அவருடைய வாழ்வு முடிகின்றது. அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது. அந்த உடலானது அழிக்கப்படுகின்றது. அந்த உடலானது ஒரு மாறுபட்ட நிலையை அடைகின்றது. ஆனால் அவருடைய ஆன்மாவோ விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. அங்கு அவருக்கு தீர்ப்பானது வழங்கப்படுகின்றது. ஆன்மா அழிவது கிடையாது, உடலானது அழிகின்றது. மறுநிலையை மாற்று நிலையை அது அடைகின்றது. எனவே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவனின் நம்பிக்கையாளர்களின் வாழ்வு ஒருபொழுதும் அழியப்படுவது கிடையாது, அழிவுறுவது கிடையாது, மாறாக மாறுதல் அடைகின்றது. இதையேத்தான் நாம் வாசிக்கின்றோம். வாழ்வு ஒருபொழுதும் அழிக்கப்படுவது கிடையாது, வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி வாழ்வு அழிக்கப்படுவது இல்லை. அன்பானவர்களே, இயேசுவின் திரு இருதயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்வு ஒருபொழுதும் அழியப்படுவது கிடையாது. அவர்கள் அழிவுக்கு உள்ளாக மாட்டார்கள். ஒருவேளை நாம் இறந்தாலும் கூட, ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் இல்லாத நிலைமையிலும் கூட நாம் வாழ முடியும்.
எப்படி வாழ முடியும்? நாம் எப்பொழுதெல்லாம் பிறருக்கு வாழ்வை கொடுக்கின்றோமோ அப்பொழுது நாம் வாழ முடியும். நாம் ஒருவேளை இறந்தோம் என்றால் நம்முடைய ஜபத்தினால், நம்முடைய பரிந்துரை ஜபத்தினால் நாம் மக்களுக்கு வாழ்வை கொடுக்க முடியும். இயேசுவின் திரு இருதயம், அன்பினால் நிறைந்திருக்கின்ற இதயம், நமக்காக பற்றி எரிகின்ற இதயம், அந்த இதயத்தில் வாழ்வு அதிகமாக இருக்கின்றது. அந்த இதயத்தில் ஒருபொழுதும் இறப்பு என்பது கிடையாது. நாம் இறைவனில் நம்பிக்கை கொண்டு இறப்போமானால் நாம் அங்கும் வாழ்வை கொடுப்பவர்களாக இருப்போம். எனவே நம்முடைய குடும்பங்களில் நாம் இருக்கும் பொழுதும், நாம் இல்லாத தருணங்களிலும் நாம் வாழ்வை கொடுப்பவர்களாக, இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும்பொழுது நாமும் ஒரு நாள் உயிர் பெற்று எழுவோம் என்ற நம்பிக்கையிலும், பிறருக்கு வாழ்வை நம்முடைய ஜபங்களின் மூலம் கொடுப்போம் என்ற நம்பிக்கையிலும் நாம் வாழ்வோம். திரு இருதய ஆண்டவரின் அன்பர்களே, ஜூன் மாதம் திரு இருதய ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். திரு இருதய ஆண்டவரை நாம் ஆராதித்து நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் இந்த உலகிற்கு ஆசீர்வாதத்தையும் தேடிக்கொள்கின்ற ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நாம் திரு இருதய ஆண்டவரின் மன்றாட்டு மாலையை, தினம் ஒரு மன்றாட்டு மாலை என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மன்றாட்டு மாலைக்குமான விளக்கு உரைகளை கேட்டு தியானித்து நம்முடைய குடும்பங்களை திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபித்திருக்கின்றோம். இந்த ஒரு மாதம் காலமாக இறைவனுடைய இரக்கமும் ஆசீர்வாதமும் இந்த உலகத்திற்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாய் கிடைத்திருக்கிறது. எனவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்று தினம் ஒரு மன்றாட்டு மாலை என்கின்ற நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். எனவே நமது திரு இருதய ஆண்டவர் திருத்தலம் எழும்பூர் யூடியூப் சேனலின் வழியாக இந்த ஒரு மாத காலங்களாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு களித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய திருத்தலத்தின் சார்பாக உளமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். எனவே எங்களுடன் இந்த யூடியூப் சேனலின் வழியாக இணைந்திருந்து நாம் மென்மேலும் திரு இருதய ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம், அவருடைய இரக்கத்தை இறைஞ்சி நாடுவோம். எங்களுடன் இந்த ஒரு மாத காலங்களாக இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய உளமார நன்றி. ஆண்டவருடைய திரு இருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறித்துவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயதானவர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருக்க அருள் கூர்ந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாகும் தருவாயில் இருப்போரின் தலைமாட்டில் நீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. உலகில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய இதயத்தில் பற்று உறுதியையும் இறை அச்சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்லவரான இயேசுவே, முறைமுறையாய் உமது அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார அருள் புரிவீராக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர.